ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் இனி வரும் தேர்தல்களில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசியிருக்காங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான வருத்து பார்ப்போம். நாடு முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் காங்கிரஸோட தலைவரான ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தாங்க. அவரோட கூட்டணி இருந்த வேற எந்த கட்சி தலைவருமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி கூட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் தவிர மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் யாரோட கூட்டணி வச்சாங்களோ அந்த கட்சிகள் எல்லாமே பெரிய தோல்வியை தெரிவிருக்காங்க. தமிழகத்தில் அவங்க திமுக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா இங்கேயும் அவங்களுக்கு பெரிய தோல்வியே கிடைச்சிருக்கும். தற்போது இது பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே அதே மேடையில் இதை பற்றி பேசியிருக்காங்க. லால்குடி அருகே இருக்கும் அன்பில் அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்த திமுகவின் முன்னாள் அமைச்சரான தர்மலிங்கம் அவர்களோட சிலையை அன்பில் கிராமத்தில் திறந்து வைப்பதற்கான ஏற்பாடு அந்த கிராமத்தில் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாமே கலந்து கொண்டாங்க. இதுவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியில எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கவே இல்லை. ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தமிழகம் முழுக்க ஒரு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான அரசியல் களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்க. அதே போல ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுகவை தலைமை தாங்க போவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. ஏன் அப்படின்னா வர வர கட்சியில அவருக்கு முக்கியத்துவம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த நிலைமையில அந்த கூட்டத்தில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த விழாவில் பேசும்போது தமிழகத்துல தற்போது இந்த தேர்தலில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு, அதிமுகவோட கூட்டணியை யாருமே விரும்பல அதனாலதான் அவங்களுக்கு படுதோல்வி கிடைச்சிருக்கு. அதே போல இனி வரும் தேர்தல்களில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுக்க கூடாது, அதுதான் வந்து நமக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எப்படி சட்டமன்ற தேர்தல் வரும், அதுல காங்கிரஸ்க்கு அதிகமான தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னா அது நமக்கு தமிழ்நாட்டில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா காங்கிரஸ்க்கு தற்போது செல்வாக்கு ரொம்பவே குறைஞ்சு வந்திருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நம்ம கூட கூட்டணி வச்ச காரணத்தோட தான் ஓரளவு வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருக்கும்போதே அவருக்கு அறிவுரை கூறுவது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது அந்த கூட்டத்தை பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்த DKS இளங்கோவன் அவர்கள் இது போல காங்கிரசின் கூட்டணி தொகுதிகள் பத்தி பேசின காரணத்துக்காக அவங்கள திமுகவோட செய்தி தொடர்பாளர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி பேசியிருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால திமுக மற்றும் காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்குள்ளேயே விரிசல் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு கலக்கமும் உருவாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.